ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். மெட்டீரியல்ஸ்னா என்ன, நீ யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட், இப்போ நம்ம பிளான்ட் எங்கேருந்து எடுக்கிறோம், இல்லை நீங்கள் ஃபீல்ட் டெஸ்ட் ஸ்டடி பண்ணீங்கன்னா சாம்பிள் எங்கேருந்து வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுறீங்க, ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது மாதிரி ரீஏஜென்ட்ஸ், என்னென்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து பிளான்ட்னா பிளான்ட் எங்கேருந்து எடுத்தோம், இல்லை ஃப்ரூட்னா ஃப்ரூட் எங்கேருந்து கிடைச்சிது, அதுல இல்ல வந்து நீங்க கிளினிக்கல் சாம்பிள் எடுக்கிறீங்கன்னா அந்த கிளினிக்கல் சாம்பிள் எதுவுமே கிடைச்சது. ஸோ இந்த சாம்பிள்ஸ், ரியேஜன்ஸ், இதுக்கெல்லாம் பேர் என்னது, மெட்டீரியல்ஸ் சொல்றோம். தென் மெத்தட்ஸ், நம்ம என்னென்ன மெத்தடாலஜி எல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்றோமோ தட்ஸ் பிகம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸையும் மெத்தட்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெட்டிங் தான் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் சொல்றோம். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, இதுல சில கொஸ்டின்ஸ் வந்து நீ ரைஸ் பண்ணினா அதுக்கு ஆன்சர் வந்து இங்கதான் கிடைக்கும். என்ன ஆன்சர் கொஸ்டின்ஸ், என்ன பண்ணன நீ, எங்க பண்ணன நீ, எப்ப இந்த ஒர்க்கை பண்ண, எப்படி இந்த ஒர்க்கை பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எல்லா ஆன்சரும் எதுல இருக்கணும், இந்த மெத்தடாலஜில இருக்கணும். மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ல என்னென்ன ஆன்சர் இருக்கணும், என்ன பண்ணோம், எங்க பண்ணோம், எப்ப பண்ணோம், எப்படி பண்ணோம். ஸோ ஹவ், வென், வேர், வாட், புரியுதா? அந்த ஒய் அப்படிங்கறத வந்து யூ ஷுட் எக்ஸ்பிளைன் இட் ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இந்த WH கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வாட், வேர், வென், ஹவ் இதெல்லாம் வந்து ஆன்சர் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் மெத்தட்ஸ்ல இருக்கணும். இந்த மெட்டீரியல்ஸ் மெத்தட்ஸ் நீ கொடுக்கறது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இஃப் எனிபடி வாண்ட் டு ரிப்பீட் யுவர் ஒர்க், யாராவது உன்னுடைய ஒர்க்கை ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, தே கேன் ஏபிள் டு ரிப்பீட் யுவர் ஒர்க் பை சீயிங் யுவர் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் தான் உன்னுடைய மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நீ கொடுக்கணும். ஸோ அதுல வந்து ஒரு மெத்தடாலஜி கொடுக்கணும், இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட்ரஸ் எஸ்டிமேஷன் கொடுக்கணும், இல்ல ப்ரோட்டீன் எஸ்டிமேஷன் கொடுக்கணும்னா பிரின்சிபல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மெத்தடாலஜில ரீஏஜென்ட்ஸ் ரெக்வயர்டும் பிளஸ் உன்னுடைய ப்ரொசீஜர் இது ரெண்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை நீ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவ, இல்லை கேல்குலேஷனுக்கு ஏதாவது கொடுக்க, இந்த மூணு விஷயங்கள் இருந்தால் போதும். என்னென்ன இருக்கணும், ஒரு ஒரு மெத்தடும் கொடுக்கும்போது அந்த மெத்தடோட எய்ம் தேவை கிடையாது, பிரின்சிபல் தேவை கிடையாது. என்னென்ன இருக்கணும், ரியேஜன்ஸ் ரெக்வயர்டு பிளஸ் ப்ரொசீஜர், தென் அந்த ப்ரொசீஜரோட கடைசியில் உன்னோட ரிசல்ட்டை நீ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போற, என்ன யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போற, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேல்குலேஷன் இருக்கா, ஏதாவது ஃபார்முலா இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் அதை கொடுக்கலாம். ஸ்பெஷல் ஃபார்முலா, ஸ்பெஷல் கேல்குலேஷன் தான் கொடுக்கணும். சாதாரணமா நம்ம கலோரிமெட்ரிக் எஸ்டிமேஷனுக்குலாம் போடுறோம்னா அந்த ஃபார்ம்லாம் கொடுக்க வேண்டாம். வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இப்போ வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது, இல்லை வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்தால் அதுக்கான கால்குலேஷன்ஸ் மட்டும் நம்ம அதில் கொடுக்கணும். ஸோ யூஸ்வலா மெத்தடாலஜியில ப்ரொசீஜர், ரீஏஜென்ட்ஸ் இதுதான் கேட்கறாங்க. அதனால அதுக்கு பேர் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், பிரின்சிபல் இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு PCR மெத்தட் பண்றீங்க அப்படின்னா, அந்த PCR-க்கு நீ என்ன ப்ரைமரி யூஸ் பண்ண, என்ன பர்டிகுலர் டைப் ஆஃப் கிட் யூஸ் பண்ண அப்படிங்கிறத கொடுக்கணும். அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம், எத்தனை சைக்கிள் ரன் பண்ணோம், அது என்ன டெம்பரேச்சர்ல வந்து நம்ம வந்து அன்னீல் பண்ணோம், என்ன டெம்பரேச்சர்ல வந்து டீநேச்சர் பண்ணோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதான் இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு என்ன கிடைச்சது நம்ம ஒர்க்ல, அந்த ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பேஜுக்கு பேர் தான் ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து மூணு விதமா இந்த ரிசல்ட்ஸ் யூஸ்வலா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல, ஒன்று வந்து டேட்டா ஃபார்மெட்ல, இன்னொன்று வந்து ஃபிகர்ஸ். இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன, இப்போ வந்து நம்ம எல்லாம் பயோகெமிஸ்ட்ரி பண்றதெல்லாம் டேபிளா போட முடியும், டேபிள் போட்டுருவோம். ஆனால் சில நேரங்கள் இப்போ தமிழ்ல பண்றவங்களுக்குலாம் வந்து டேபிள் வராது, அவங்களாம் எழுதுவாங்க, இல்லையா நாங்கள் வந்து இவ்வளோ பேரை பார்த்தோம், இல்லை இவ்வளோ ஆர்டிக்கிளை வந்து கலெக்ட் பண்ணேன், அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ அவங்க டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல தான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் இருக்கும். நம்மளுடைய ரிசல்ட்ஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எதர் டேட்டா ஃபார்மெட்லேயோ இல்லை ஃபிகர் ஃபார்மெட்லேயோ நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்போ ரிசல்ட்ஸ் அப்படின்னா உனக்கு என்ன கிடைச்சது ரிசல்ட்ஸ், அதை வந்து நீ நம்ம பயோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வி வில் யூஸ்வலி ரெப்ரசன்ட் இன் டேபிள் ஃபார்ம். ஸோ டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த நியூமரிக்கல் டேட்டாவை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு ஒரு டேபிள்லையும் நீ கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மீன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸாக கொடுக்கணும். மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் SD, ஆர் மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் error SE அப்படின்னு போடுவோம். ஸோ இன் தீஸ் டூ ஃபார்மர்ஸ் யூ ஷுட் ரெப்ரசன்ட் யுவர் ரிசல்ட்ஸ், எய்தர் மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் எரர். மோஸ்ட்லி மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு வேல்யூஸ், ஒரு ஒரு டெஸ்ட்டும் வந்து மினிமம் ட்ரிபிள் கேட்ஸில் பண்ணணும். மூணுக்கு மேலே நீ எத்தனை இருக்குது நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ்லையும் பண்ணிக்கலாம், பட் மினிமம் ஒரு மூணு ரிப்பீட்ஸில் பண்ணினா தான் யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன். ஸோ நம்ம ஒரே ஒரு டெஸ்ட்டை பண்ணிட்டு அந்த வேல்யூவை யூஸ்வலாக கொடுக்கக்கூடாது, அதுதான் வந்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டையும் ஒரு தடவை பண்ணாமல் மோர் தேன் 3 டைம்ஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு வந்த வேல்யூஸோட மீன்
அதே மாதிரி அந்த வேல்யூ சொல்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணி அதை யூ ஷுட் ரெப்ரசன்ட் இன் யுவர் டேபிள்ஸ். ஸோ இந்த டேபிள்ஸோட ஹெட்டிங் வந்து டேபிளுக்கு மேலே கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபிகர் கொடுக்குறீங்க ரிசல்ட்ஸில் அப்படின்னா அந்த ஃபிகரோட ஹெட்டிங்கை வந்து ஃபிகருக்கு கீழே கொடுக்கும். இதெல்லாம் ஒரு ஃபார்மட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகே, தென் இந்த இப்போ நான் சொன்ன மீன் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் கண்டுபிடிக்கணும்னா இது என்ன டைப் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம ஞாபகப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிச்சு அதுபடி நீங்கள் என்ன பண்ணணும், டேபிள்ஸை உங்கள் ரிசல்ட்ஸில் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி டேபிள்ஸ் கொடுக்கும்போது ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் பண்ணுறோம்னா அதுக்கெல்லாம் ஒரு டேபிள், இல்லை நீங்கள் ஒரு ஒரு பேராமீட்டர் இப்போ வந்து நீங்கள் வந்து அல்கலாய்ட்ஸ் வந்து மூணு சாம்பிளில் பண்ணியிருக்கீங்க, லீஃப்ல பண்ணியிருக்கீங்க, ரூட்ல பண்ணியிருக்கீங்க, ஃப்ரூட்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெம்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஒரு அல்கலாய்ட்ஸ்க்கு தனியாக ஒரு டேபிள் போகலாம் குவான்டிடேட்டிவ். அதே மாதிரி ஒரு ஒரு ப்ரோட்டீன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக டேபிள் போகலாம். இல்லை நீங்கள் ஒரே சாம்பிளில் தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே டேபிளில் எல்லா சாம்பிளும் போடுவோம். ஸோ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஒர்க். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் பிளான் யுவர் டேபிள்ஸ். பட் டேபிள்ஸ், ஃபிகர்ஸ், டெக்ஸ்ட் இந்த மூணுத்தையும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இடம் தான் ரிசல்ட்ஸ். அது மாதிரி டேபிள்ஸ்க்கு கீழே நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிபிகன்ஸ், நீங்க பண்ண ஒர்க்குக்கு சிக்னிபிகண்டா இருக்கா இல்லையாங்கிறதையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிபிகன்ஸையும் ஒரு ஒரு டேபிளுக்கு கீழே நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா கொடுக்கணும். அதை பி வேல்யூஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. கஷ்டப்பட வேணா இந்த பிரசன்டேஷனோட கடைசியிலே ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒரு நான் டூல வச்சு நீங்க எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சொல்ல போறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது ரிசல்ட்ஸ்ல டேபிள்ஸ் ஃபிகர்ஸ்ல கொடுங்க, ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் செஷன், தட் இஸ் டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன்னா என்ன, நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ், நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கோம், அந்த ரிசல்ட்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் என்னது ஆக்சுவலா டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ என்ன ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், இப்போ நமக்கு என்னெல்லாம் இப்போ டேபிள் கொடுத்துருக்கோமோ ரிசல்ட்ஸ்ல அதை ரெஃபர் பண்ணி நீங்க டிஸ்கஷன் கொடுக்கணும். டிஸ்கஷன் அப்படின்னா என்ன, நமக்கு இந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்ல ஒரு புரோட்டீன் லெவல் கிடைச்சிருந்தா அந்த புரோட்டீன் லெவல் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்குதா கம்மியாக கிடைச்சிருக்குதா, அதே மாதிரி வந்து இப்போ நீங்க வந்து ரூட்ல பண்ணிருக்கீங்க, லீஃப்ல பண்ணிருக்கீங்க, ஸ்டெம்ல பண்ணிருக்கீங்கன்னா எதுல அதிகமாக கிடைச்சிது, ஏன் அதிகமாக கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் வந்து என்னது ஆக்சுவலா இந்த டிஸ்கஷன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரியே வேற யாரெல்லாம் இந்த ஒர்க் பண்ணிருக்கா ஸ்டடி பண்ண, இல்லை ஐஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ண, இல்லை அந்த மாதிரி ஜிசிஎம்எஸ் பண்ண, இல்ல மாலிகுலர் இந்த மாதிரியான ஒர்க். ஸோ நீ என்ன ஒர்க் பண்ண அப்படிங்கிறத எல்லா ஒர்க்கையும் ஒரு பேஜ்ல பாயிண்ட் பை பாயிண்டா ஒரு பேஜுக்குள்ள வர மாதிரி நீ கொடுக்கக்கூடியது பேர் தான் சம்மரி. யூஸ்வலா வைவாக்கு வரக்கூடிய எக்ஸாமினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி ரீட் திஸ் சம்மரி. இந்த அதே மாதிரி இந்த சம்மரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த அப்ஜெக்டிவ் எய்ம் ஆஃப் ஸ்டடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எய்ம் ஆஃப் ஸ்டடி இல்ல கொடுத்த ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸுக்கான ஆன்சர் இப்ப நான் வந்து குவாலிட்டி அனாலிசிஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்க என்ன பண்ணிருப்பேன், நான் குவாலிட்டி அனாலிசிஸ் கேரிட் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே பண்ண போறேன்னு சொன்னதை நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது எவ்வளவு வந்திருக்கு, இது இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் ஆப்சென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லணும். அதே மாதிரி அங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்டமின் சி எஸ்டிமேட் பண்ண போறேன், அஸ்கார்பிக் ஆசிட் எஸ்டிமேட் பண்ண போறேன்னு கொடுத்துருப்போம். ஏமா சொல்லி இங்க எஸ்டிமேட் பண்ணேன், அதுல இவ்வளவு அமௌண்ட் வரும், அமௌண்ட்டை வந்து நீங்க நம்பர்ல கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சம்மரியில. இந்த மாதிரி நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா போதும். ஸோ சம்மரிங்கிறது என்னன்னா நம்ம ஹோல் ஒர்க்கையும் பாயிண்ட் வைஸா நம்ம லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்னது ஆக்சுவலா சம்மரி நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் என்ன, நம்ம ஒர்க்கோட மொத்த அவுட்கம். ஸோ வாட் இஸ் யுவர் அவுட்கம் ஆஃப் த யுவர் ஒர்க் அப்படிங்கிறத ஒன் பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் என்னது ஆக்சுவலா இந்த கன்க்ளூஷன் நம்ம சொல்றது. ஸோ உங்களுடைய மொத்த ஒர்க்கையும் ஒரு ஒரு பேராகிராஃப்ல, ரெண்டு பேராகிராஃப்ல, இல்ல ஒரு ஒரு பேஜ்ல யூ ஷுட் எக்ஸ்பிளைன் யுவர் கன்க்ளூஷன். ஸோ இது என்னன்னா அவுட்கம் ஆஃப் யுவர் ஸ்டடி. இப்போ ஸ்டடி இப்போ நம்ம சொல்றோம், நம்ம இப்போ இந்த ஒர்க்ல வந்து நான் வந்து ஒரு ஆன்டி டயபெட்டிக் ஏஜ் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லியிருந்தோம், ஸ்டடியில அதை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையாங்கிறத இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேராகிராஃப்ல ப்ரெசன்ட் சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த பேராகிராஃப்ல உன்னோட ஒர்க்ல நீ என்ன கண்டுபிடிச்ச, உன்னோட ஒர்க்கோட ரிசல்ட்ஸ் என்ன, ஃபைனல் அவுட்கம் என்னங்கிறத கடைசி லைன்ல நீ முடிக்கணும். ஸோ உன்னோட ப்ராஜெக்டோட கடைசி பேராகிராஃப் வந்து இந்த கன்க்ளூஷனோட கடைசி பேராகிராஃபா தான் இருக்கும். ஸோ அப்படி நீ வந்து பிளான் பண்ணி உங்களோட ஒர்க்கை என்ன பண்ணணும், ஒரு மூவி பார்க்கணும்னா மூவியோட என் கார்டு போடுறான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார்டு தான் என்னது ஆக்சுவலா இந்த கன்க்ளூஷன். ஸோ இந்த கன்க்ளூஷன் நம்ம சொல்லக்கூடியது ஹானஸ்டா நம்ம வந்து சொல்லணும், உண்மையை சொல்லணும். நம்ம ஒண்ணுமே கண்டுபிடிக்காம நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் அப்சர்வ்டா சொல்லாம நம்ம ஒர்க்ல என்ன எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்திருக்கோ அந்த ரிசல்ட் மட்டும் சொல்லக்கூடியதுக்கு பேரு தான் இந்த கன்க்ளூஷன் நம்ம சொல்றோம். தென் அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா பிப்ளியோகிராஃபி, தட் இஸ் ரெஃபரன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம நிறைய வந்து இதுல பிரச்சனைகள் இருக்கு. டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க பாக்கலாம், ஒரு ஜேர்னல்ல இருந்து நீங்க ஆர்டிகல் எடுத்திருக்கலாம், இல்ல புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கலாம், இல்ல அன்பப்ளிஷ்ட் ஒர்க்னா பப்ளிஷே ஆகாத ஒர்க்ல இருந்து ரிசர்ச் எடுத்திருக்கலாம், இல்ல கான்ஃபரன்ஸ்ல இருந்து எடுத்திருக்கலாம், தீசிஸ்ல இருந்து எடுத்திருக்கலாம், வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கலாம். ஸோ ஒன்னு ஒன்றுத்தையும் நீங்க எப்படி எடுத்ததை வந்து நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடியதுதான் இந்த பிப்ளியோகிராஃபி. ஸோ இதுல வந்து ஒரு ஜேர்னல் இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜேர்னல் இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஜேர்னல் இருந்து நீங்க ஒரு ஆர்டிகல் கலெக்ட் பண்ணுவீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஜேர்னல் இப்ப நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து பப்மெட்ல போய் ஆர்டிகல் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு, அது மாதிரி நீங்க போய் பப்மெட்ல ஆர்டிகல் கலெக்ட் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா கெட் சைட்டேஷன் ஒரு கொடுத்துருக்கோம். இந்த சைட்டேஷன்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த சைட்டேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், நீங்க சைட்டேஷன்ஸ் நான் டவுன்லோட் பண்ணவா. ஸோ அந்த டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைட்டேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த சைட்டேஷன் எப்படி டவுன்லோட் ஆகுது அதை காப்பி பண்ணி உங்க பிப்ளியோகிராஃபில நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். இது வந்து பப்மெட் சென்டர்ல கிளிக் பண்ண சைட்டேஷன், நீங்க பார்க்கலாம் சைட்டேஷன் வார்த்தை இருக்கும், அதை கிளிக் பண்ணது தான் இது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆத்தரோட நேம், இந்த இந்த ஒர்க்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பேர் முதல்ல இருக்கும். சொல்றது புரியுதா? ஸோ அதே மாதிரி செகண்ட் நேமு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆத்தரோட நேமு, அதுக்கப்புறம் டைட்டில் ஆஃப் த ஒர்க், அந்த ஒர்க்கோட டைட்டில் என்னவோ அந்த டைட்டில், அதுக்கப்புறம் அந்த ஜேர்னல், அந்த ஜேர்னலோட பேரு, அதுக்கப்புறம் அந்த ஜேர்னல் பப்ளிஷ் ஆன இயரு, அதுக்கப்புறம் அதனுடைய வால்யூம், அதனுடைய பேஜ் நம்பர். ஓகேவா? தென் நம்ம வந்து இந்த டேட் ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நம்ம டைரக்டரியில வந்து நம்மளுடைய ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணா டிஓஐ நம்பர் கொடுப்போம், அது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம். பட் ஆனா இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணிக்கணும் எப்படி இருக்கணும், அதை தான் நான் இங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல போட்டு காமிச்சிருக்கேன். என்ன போட்டிருக்கேன், ஆத்தர். ஸோ ஆத்தரோட நேம், அவர் ஃபர்ஸ்ட் ஆத்தரோ செகண்ட் ஆத்தர்னா ஃபர்ஸ்ட் ஆத்தரோட செகண்ட் நேம் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் எத்தனை ஆத்தர் இருந்தாலும் அத்தனை ஆத்தரையும் கமா 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 கொடுத்துட்டே போகணும். தென் கடைசி ஆத்தருக்கு முன்னாடி அண்டு சேர்த்துக்கணும், தென் ஒரு புள்ளி வச்சுக்கணும், தென் டைட்டில் ஆஃப் த ஆர்டிகிள். அவங்க அந்த ரிசர்ச் ஆர்டிகிள் நீங்க டவுன்லோட் பண்ணீங்களா, இந்த டவுன்லோட் பண்ண அந்த ஆர்டிகிளோட டைட்டில் என்ன, இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரொடிக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் நம்ம டைட்டில்னு சொல்லுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தரோட நேம் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் இருக்கும், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலோட பேர் இருக்கும், அந்த பேருக்கு பக்கத்தில் தான் இயரு, அதனுடைய வால்யூம், அதனுடைய பேஜ் நம்பர் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆர்டிக்கிளை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், இங்கே சைட்டேஷனில் ஆத்தர் நேம்ஸ் இருக்கு இருக்கா, அதுக்கப்புறம் டைட்டில் ஆஃப் த ஆர்டிக்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய இயர், அந்த ஜேர்னலோட பேர் பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் கேன்சர், தென் 2015 இயரு, அதுக்கப்புறம் 112 வால்யூம், 4 இஷ்யூ, பேஜ் நம்பர் 729 738 புள்ளி, டிஓஐ நம்பர் இருந்தால் அந்த நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னது ஆக்சுவலா ஒரு ஜேர்னலை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட். ஸோ இதை ஃபார்மேட்டா சொல்லும்போது என்ன சொல்றோம், ஆத்தர் நேம் ஃபுல் ஸ்டாப், டைட்டில் ஃபுல் ஸ்டாப், ஜேர்னல் நேம் ஃபுல் ஸ்டாப், இயர் கமா, வால்யூம், இஷ்யூ, பேஜ் ரேஞ்ச். ஸோ இந்த ஆர்டரை மறந்துடாம, இந்த ஆர்டர்ல நீங்க எந்த ஒர்க்கை ரெடி பண்ணாலும் அந்த ஒர்க்கோட ரிசல்ட்ஸை இந்த ஆர்டர்ல நீங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலா கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் வந்து பிப்ளியோகிராஃபியோட ஃபார்மட் அப்படின்னா இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சைட்டேஷன் நான் எங்க சார் எடுக்கிறது அப்படின்னா, நீங்க கலை ஆர்டிகல் கலெக்ட் பண்ணும்போது அதனுடைய சைட்ல சைட்டேஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த எண்ட் நோட் ஃபார்மெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல சில இடத்துல வந்து சைட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க, யூ கேன் காப்பி எனி ஒன் ஆஃப் திஸ் ஃபார்மெட். உங்களுக்கு என்ன உங்க கைடு சொல்லியிருக்காரோ அந்த ஃபார்மெட்ல எந்த சைட்டேஷன் இருக்கோ அதை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும், பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருக்கு நீங்க ஆர்டிகல் கலெக்ட் பண்ணும்போது, இல்ல உங்க ஒர்க்குக்கு ஆர்டிகல் கலெக்ட் பண்ணும்போது சைட் பை சைட்ல இந்த ரெஃபரன்ஸையும் என்ன பண்ணிக்கணும், நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ட் இன் த பிப்ளியோகிராஃபி. இந்த பிப்ளியோகிராஃபி ரெடி பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிள். நீங்க இப்ப முன்னாடி பேஜ்ல கூட பாக்கலாம், இதுலயே கூட இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இல்லையா, இந்த வில்லி இன்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறத மட்டுமே 3 பேஜ் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஜேர்னல்ல இருந்து நீங்க ஒரு ஆர்டிகல் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆர்டிகல் இப்ப இவன் கொடுத்துருக்கிற ஃபார்மட் பாருங்க, ஆத்தர் ஏ, ஆத்தர் பி, ஆத்தர் சி, அப்புறம் பிராக்கெட்ல இயர், டைட்டில், இந்த மாதிரி ஒரு ஒரு ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனாலதான் உங்க கைடு என்ன சொல்றாரோ அந்த ஃபார்மட்ல நீங்க ரெடி பண்ணுங்க. நான் சொன்னது காரணம் என்னன்னா, இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறனுடைய ஃபார்மட் அப்படிங்கிறது ஜேர்னல் டு ஜேர்னல், இப்ப வந்து பப்மெட்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், வில்லி இன்டர்சயின்ஸ்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், நேச்சர்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், சயின்ஸ் டைரக்ட்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலா, ஒரு அது டூ இன்னொரு இது மாறுங்கிறதுனால நீங்க அந்த ஃபார்மட்டை மட்டும் கேட்டுங்க. ஆனா ஏதோ இந்த கண்டிப்பா ஆத்தர் நேம் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், இயர் இருக்கணும், வால்யூம், இஷ்யூ, ஜேர்னல் நேம், பேஜ் நம்பர், இது இல்லாம இருக்காது. பட் அது எந்த ஆர்டர்ல இருக்குங்கிறது தான் உங்களுக்கு என்ன ஆகும் ஆக்சுவலா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
வில்லியில் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. தென் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பிப்ளியோகிராஃபி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஜாப்ரெஃப்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, டவுசர்னு இருக்கு, விக்கி இண்டெக்ஸ் இருக்கு, பிஃப்ளெக்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆக்சுவலாக இன்னும் நிறைய ரெஃப் ஒர்க்ஸ், ஜோட்ரோ, எண்ட் நோட், மென்டலி, சைட்டேஷன் ஈசி அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த மென்டலி அப்படிங்கிறது தான் ரொம்ப பேர் யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோட்ரோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, ஏன்னா மென்லி வந்து ஃப்ரீயாவே கிடைக்கிறது, ஃபுல் ஃபுல் இது வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த மென்லியோட ஹோம் பேஜ். ஸோ நீங்க மென்டலி போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மென்லிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன இல்லையா 100 ஆர்டிகல் ரெஃபரன்ஸ் பண்ணணும், நாளைக்கு நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா 1000 ஆர்டிகல் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்ப. இப்போ 1000 ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் நீங்க வந்து தேடணும் அப்படின்னா நீ ஃபைல்ஸை தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா, 1000 எங்க இருக்குது இந்த ஆர்டிக்கல்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒரு கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆர்டிக்கலையும் அதனுடைய அப்டிராக்ட் அதில் வந்து லோட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா சர்ச் பண்ணி நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இப்போ இந்த சைட்டேஷன் சொன்ன ஃபார்மேட்ஸ் அப்படின்றது, நாளைக்கு நீங்க பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவீங்க, உங்க நீங்க பண்ண ஒர்க்கை ஒரு பேப்பரா பப்ளிஷ் பண்ணுவீங்க, அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிகல்ஸையும் ஒரு ஃபார்மேட், இப்போ வந்து பப்மெட் ஃபார்மேட்ல இருக்கு, நேச்சர்ல நீங்க பப்ளிஷ் பண்ணனா ஃபார்மேட் எல்லாம் நேச்சர்ல இருந்து பப்மெட்டுக்கு மாத்தணும், இல்ல பப்மெட்ல இருந்து நேச்சருக்கு மாத்தணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாத்துறது, ஆர்கனைஸ் பண்றது, ஆர்டிகிள் வந்து உடனே ரெஃபர் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அப்ப நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த ஒர்க்கோட ரெஃபரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். ஸோ மென்டலியோ இல்லை எண்டு நோட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, எண்டு நோட்டு, மென்டலி இல்லை ஜோட்ரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் இன்புட் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு பப்ளிஷ் அ பேப்பர். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா 2 கம்பல்சரி பப்ளிஷ் பண்ணாதான் உங்கள் பிஹெச்டியே வந்து அவார்ட் ஆகும். ஸோ இப்போ அதெல்லாம் கம்பல்சரி ஆகிட்டதுனால இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதனால எவ்ரிபடி ஷுட் லேர்ன் எனி ஒன் ஆஃப் திஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஜோட்ரோவோ இல்லை வந்து மென்டலியோ இல்லை வந்து இந்த குயிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒர்க்கை ரெடி பண்ணிட்டோம், நம்ம எல்லாம் ஒர்க்கெல்லாம் ரெடின்னு சொல்லுவோம், பட் அதில் வந்து நிறைய கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. வேர்ட்லயே நீங்க பார்க்கலாம், ரெட் லைன் காமிக்கும் இல்ல கிரீன் லைன் காமிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஸ்பெல் செக் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக சொல்லலாம். ஆனால் நீங்க வந்து ஒன்று யோசிக்கணும், சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் நிறைய வந்து அதில் தப்பாக காமிக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஆஸ்டியோபாண்டின் ஒரு ப்ரோட்டீன் டைப் பண்றதுனா அந்த ப்ரோட்டீன் இருக்காது, ஆல்ஃபா ஃபிட்டோ ப்ரோட்டீன் டைப் பண்ணுவேன், அது டேட்டா டிக்ஷனரி இருக்காது. நீ வந்து அந்த ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு புக்கில் கரெக்டாக இருந்ததுன்னா அதை வந்து ஆக்டிவ் டிக்ஷனரின்ற ரைட் கிளிக் பண்ணி ஆக்டிவ் டிக்ஷனரி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரெட் லைன்லாம் போடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதில் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி இந்த மாதிரி கிராமர் கரெக்டாக இருக்கு, கிராமரும் செக் பண்ண முடியும் வேர்டில், ஸ்பெல்லிங் செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பெல் கரெக்ட் செக்கு, கிராமர் செக்கு, ஏன்னா காமிக்கும் ரெட் லைனில் நீங்கள் கிராமர் தப்பாக இருந்ததுன்னா அந்த ஒரு லைனே காமி, ஈஸ் வாஸ் தப்பாக போட்டிருப்போம், சிங்குலர் ப்ளூரல் தப்பாக போட்டிருப்போம், இதெல்லாம் வந்து அது காமிக்கும். ஸோ அதை காமிக்கும் போது அதை நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கை கரெக்ட் பண்ணிங்க. ஸோ கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங்கை வந்து என்ன பண்ணணும், யூ ஷுட் கரெக்ட் பை யுவர் செல்ஃப், ஓகேவா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு இப்போ ப்ரெசன்ட் சினாரியோட ரொம்ப வைட்டலாக பேசப்படக்கூடிய விஷயம் பிளகாரிசம் செக்கிங் அப்படின்னா என்ன, நம்ம ஒர்க்கு வந்து மாறி வேற எங்கேயும் ஒர்க்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லையுமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டுக்கிறதுனா பிளகாரிசம் ரிப்போர்ட்டை நீங்க வைக்கணும். இப்போ நம்ம இதில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல நம்ம காலேஜில், ப்ராபபிளி தே வில் டூ இட். ரிசர்ச் டீம் கிட்ட வந்து எல்லாருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட சாஃப்ட் காப்பியை கொடுத்து அவர்கிட்ட ப்ராஜெக்ட் பிளகாரிசம் ரிப்போர்ட்டை வாங்கி தான் வைக்கணுங்கிறது தான் ஒரு குட் ப்ரொசீஜர். ஸோ அப்போ அந்த என்ன பிளகாரிசம் அப்படிங்கிறது, நம்ம ஒர்க் வந்து பர்ஃபெக்டா இருக்கு, நம்ம மாதிரி ஒர்க் மாதிரி வேற எங்கேயும் இல்லை, நம்ம யாருடைய ஒர்க்கையும் காப்பி பண்ணி சப்மிட் பண்ணலங்கிறது இது முக்கியம். இது ஏன் நம்ம இப்போ பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போன தட் இஸ் 2018 3rd July ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணிட்டான். இந்த சர்க்குலர் படி ஒருத்தருடைய ஒர்க்ல இங்க பாக்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல சிமிலாரிட்டி, உன் ஒர்க் மாதிரி 10% ஒர்க் தான் வந்து அலவுடு. அவ்வளோ ஒர்க்கோட நீ ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணினா அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த 10%க்கு மேல ஃபார் எக்ஸாம்பிள் 10-40 இருந்தது அப்படின்னா உன்னோட அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த பிரகாரத்தை குறைச்சி கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி 40-60% இருந்தது அப்படின்னா நீ அந்த ரிவைஸ்டு ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிக்கணும் ஆக்சுவலா சேஞ்ச் பண்றதுக்கு 1 டைம் தரும். 60%க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீ இப்ப என்ன ஒர்க் பண்ணியோ, இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஒர்க்கையே கேன்சல் பண்ண சொல்றான். ஸோ அப்ப இந்த பிளகாரிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நீங்க இதை வந்து இன்னும் ஃபர்தரா இது டீடைல்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும்,
சில இந்த உங்க கைடு கைட்லாம் பண்றாங்களே, அந்த கைட் பண்றவங்களுடைய வேலையே போகக்கூடிய ஒரு பாவத்து இருக்கு. நீங்க பாக்கலாம் சார், நான் இந்த பிரகாரம் சார் போட்டு எல்லாமே கொடுத்துட்டேன் சார், ஆனா ஒர்க்கை வந்து நீ முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீ வாங்கின டிகிரியே வந்து டிஸ்குவாலிஃபை, நீங்க அதெல்லாம் பாக்கலாம் பெனால்டி இந்த கேஸ் வேர் த டிகிரி கிரெடிட் ஹஸ் ஆல்ரெடி பீன் அப்டைன்ட். நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கிட்ட டிகிரி கூட என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த பிளகாரிசம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு ஒரு ஒர்க்கையும் நம்ம பிளகாரிசம் இல்லாத ஒர்க்காக வந்து பார்க்கணும், அதுவும் ஒர்க் வந்து லெஸ் தேன் 10% பிளகாரிசம் இருக்க மாதிரி ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ ஷுட் சப்மிட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். இதுக்கு நிறைய பிளகாரிசம் செக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூபில் செக்கர், காப்பி லீக்ஸ், பேப்பர் ரைட்டர், பிரகாரிசமா, பிரகாரிசம் செக்கர், பிளாகியம், பிளாக் ஸ்கேனர், பிளாக் ட்ரைக்கர், ஹியூ டெக்ஸ்ட், வைப்பர். ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர், இந்த பிளகாரிசம் செக்கர், இந்த பிளகாரிசமா, இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்க வந்து இப்போ பிளகாரிசம் செக்கர்னு போட்டீங்கன்னா பிளகா ஸ்கேன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த மாதிரியான சில சாஃப்ட்வேர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களை ரிப்போர்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிளகாரிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்களே வந்து கரெக்ட் பண்ணி பிரகாரிசத்தோட பர்சன்டேஜ 10% கீழே குறைச்சு அதுக்கப்புறம் உங்க சார்கிட்டயோ கைடு கிட்டயோ என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக நீங்க சப்மிட் பண்ணலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா பிளகாரிசம் செக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்க்கறது வந்து பிளகாரிசமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நீங்க அடுத்தது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டர்னிட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெய்டு சாஃப்ட்வேர். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், இந்த டர்னிட்டிங், அது மாதிரி ஐ ஆத்தென்டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். தென் உர்குண்ட், இதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கே வந்து செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐ ஆத்தென்டிகேட் பார்த்தீங்கன்னா பாரதாஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்த டர்னிட்டிங்கிறது யூஜிசி லெவலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெய்டு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் வாங்கினா நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பிளகாரிசம் செக்கர் இதெல்லாம் வந்து ஃப்ரீ, ஆன்லைன்லேயே கிடைக்கக்கூடிய டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக பிளகாரிசத்தை செக் பண்ணலாம். ஸோ இந்த பிளகாரிசம் டெடெக்டர் அப்படிங்கிறதும் ஒரு ஆன்லைன் செக் பண்ணக்கூடிய டூல் தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கோட பிளகாரிசத்தை செக் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கான வந்து கிளாஸ்.